ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீம் தாடிக்காரன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பஸ் மோடு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஜேவிஎம் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் பஸ் மோடு, அதாவது ஜெய் வேல்முருகன் பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோடு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு பஸ் மட்டும் இந்தோனேஷியா கேமுக்கு. ஸோ இந்த மோடோட ஃபுல் ரிவ்யூ நம்ம வந்து பார்க்க போகிறோம். மோடோட லிங்க்கு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. இந்த மோடுக்கு வந்து நான் ஜஸ்ட் வந்து மோடை மட்டும் டவுன்லோட் பண்ணி அப்படியே வந்து போட்டிருக்கேன். லிவரி எதுவுமே வந்து போடல. ஸோ அப்படி வரும்போது நமக்கு டீஃபால்ட்டாக இந்த மோடுலேயே வந்து லிவரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மோடு வந்து ரிலீஸ் பண்ணது யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அண்டு மோடு யார் மேக் பண்ணதோ அப்படின்னும் வந்து தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே வந்து கேபினில் வந்து போய் பார்க்கலாம். இந்த மோடோட லைட் ஒர்க் டீட்டெயிலாக நம்ம வந்து நைட் டைமில் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் இருக்கிற மேப் மோடோட இதை பற்றி சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மேப் மோடை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். மேப்பெல்லாம் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் டிரைவிங் பண்ண எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதோட லிங்க்கும் யூஸ்டர் மேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ட்ரை பண்ணாதவங்க இந்த மேப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், மோடு வந்து யார் மேக் பண்ணது அப்படின்னா கௌதம் கேமிங் அவங்க தான் வந்து மோடு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோடு பைன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மூணு சேனல் தான். அண்டு வேறு என்ன அப்படின்னா லைட் ஒர்க்கை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம்னு சொல்லிட்டோம். அனிமேஷன் கீ, ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து வைப்பர் வந்து இப்படி நார்மலாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து கொடுத்தோம் அப்படின்னா நிலுங்க கைஸ், இப்போ வந்து நமக்கு வந்து மழை பேஞ்சிட்ருக்கு, இதிலே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ரெயின் எஃபெக்ட்டு இல்லை. நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சு பேர்னால கரெக்டாக தெரில. ஸோ அதை வந்து நீங்கள் ரெயின் எஃபெக்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா இந்த வைப்பர் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி வந்து இருக்கும்போது நமக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த பிக்சல் போர்டு எல்லாமே எந்த இதாகும். அப்புறம் இங்கே கொடுத்துருக்க ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் சைடில் உள்ள விண்டோஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து இந்த மோடோட ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. ரெண்டாவது அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா நம்ம பஸ்ஸுக்கு பலூன் இருக்கிற மாதிரி ரெண்டாவது அனிமேஷன் கீயில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பலூனு அப்புறம் மாலை எல்லாம் போட்டு ஸோ வண்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா கேபின். ஸோ கேபினில் வந்து ஸ்டியரிங் வந்து பாரத் பென்ஸில் வந்து இருக்கும். நம்ம தேர்ட் அனிமேஷன் கீ வந்து கொடுத்தோம் அப்படின்னா அசோக் லேலேண்டில் BS6 உள்ள ஸ்டியரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் கைஸ் இந்த மோடோட அனிமேஷன் கீ எல்லாமே. நம்ம வந்து பலூன்லாம் வந்து கொடுக்கும்போது, அதாவது ரெண்டாவது அனிமேஷன் கீ வந்து கொடுக்கும்போது நமக்கு இங்கே வந்து பாருங்கள் முன்னாடி எல்லாமே அந்த சைடில் எல்லாமே வந்து அந்த பலூன் இருக்கிற மாதிரி ஃபுல்லாமே வந்துருக்கும். தென் வேறு என்ன அப்படின்னா இந்த வீல்லாம் வந்து பாருங்கள் எல்லாமே வந்து கஸ்டம் அதாவது என்னென்னா கொஞ்சம் டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ஓகே தான். வண்டியை வந்து வெளியே எடுக்க முடியல, ஏன்னா வந்து பஸ்ஸு வேறு ரொம்ப பெருசு. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி போய் எடுத்து உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா சொல்ல மறந்துட்டேன், தேர்ட் அனிமேஷன் கீழே நம்ம வந்து இது மட்டும் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா ஸ்டியரிங் மட்டும் வந்து நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன், பட் தேர்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா நம்ம பஸ்ஸோட ஃப்ரண்ட் இன்ஜின் கவருமே வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி இப்படி வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த தேர்ட் அனிமேஷன் கீ வந்து ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுறேங்க பாருங்கள், அந்த க்ரில்லும் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மூணாவது அனிமேஷன் கீ. பஸ் வந்து பாருங்கள் எப்படி வந்து செம்மையாக வந்து பலூன்லாம் கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு. அண்டு இப்போது வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸோ கண்ட்ரோல்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் தான் கைஸ். நம்ம வந்து ஒன்றே ஒன் மட்டும் நம்ம வந்து தெரியாது என்ன அப்படின்னா அது ரெயின் எஃபெக்ட் தான். ஸோ நம்ம வந்து ரெயின்லாம் வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் மோடுக்கு எப்படி என்னங்கிறதுலாம் வந்து தெரில. மித்தப்படி மிரர் எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேசஞ்சர்ஸுமே வந்து மோடில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கேபினில் வந்து ஜிபிஎஸ் ஸ்க்ரீன் வந்து மொபைல் வியூவில் வந்து ரைட் சைடே வந்து ஈஸியாக பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன அப்படின்னா அந்த எமோஜி வந்து கொஞ்சம் நம்ம என்ன டைரெக்ஷனில் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஹேங்கிங் ஐட்டமாக அந்த எமோஜி இருக்குது. அப்புறம் வந்து அப்புறம் சாமியோட ஸ்டாச்சு, அப்புறம் வாழைப்பழத்தில் வந்து ஊதுபுத்தி மாதிரி குத்தி ஊதுபத்திலாம் குத்தி வச்சுருப்பாங்களே, ஸோ அதெல்லாமே வந்து கொடுத்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் கேபின். தென் உள்ள பேசஞ்சர்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இதே தான். ஸோ இதான் வந்து பேசஞ்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இந்த மோடோட லைட் ஒர்க்கை வந்து பார்த்துடலாம். இப்போது நம்ம வந்து நைட் வியூவுக்கு வந்து கொண்டு வந்தாச்சு கைஸ். ஸோ லைட் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ லைட் ஆன் பண்ணும்போது உள்ளே ஃபுல்லாக அப்படி தான் வந்து இருக்கும். அதே வந்து நம்ம வந்து ஹை பீம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே உள்ள லைட்டு மட்டும் ஆஃப் ஆகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம அசா லேம்ப் அதாவது அசா லைட் ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து உள்ளே வந்து லைட்டு வந்து பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து இது தான்.
அண்டு வைப்பர் வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்டீரியர் உள்ள லைட் வந்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி கேபினை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ கேபின்லேயும் வந்து நம்ம லைட் வந்து ஆன் பண்ணும்போது இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள், டிவி கூட ஆட் பண்ணியிருக்காங்க, அதுலேயுமே வந்து லைட் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பஸ்ஸுக்குள்ள உள்ள எல்லா லைட்டுமே எரியும், மித்தப்படி எல்லா லைட்டுமே வந்து எரியிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ளே உள்ள லைட்டு மட்டும் ஹை பீமில் வந்து ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸ்டீரியர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நிலங்கைஸ் நான் வந்து எல்லா அனிமேஷன் கீயும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள், நம்ம வந்து இதான் வந்து மேலே பிக்சல் போர்டு சொன்னோம் பார்த்தீங்களா, பிக்சல் போர்டு, அப்புறம் மேலே வந்து டாப் லைட்டுமே இருக்கும். ஸோ நம்ம ரெண்டாவது அனிமேஷன் கீ ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இன்னமே வந்து உங்களுக்கு க்ளியராக தெரியும் மேலே பார்த்தீங்களா. ஸோ டாப் லைட்டு, அப்புறம் பிக்சல் போர்டு, ஃப்ரண்ட்டு கிளாஸ், எல்லாமே வந்து லைட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள இன்ஜின்லேயுமே வந்து லைட் எரியிற மாதிரி இருக்குது. ஸோ இதான் வந்து பஸ்ஸோட ஃப்ரண்ட்டு லுக்கு. சைடு வியூ அப்படின்னு வந்து பார்க்கும்போது வீலில் வந்து லைட்டு கொடுத்துருக்காங்க, அண்ட் மேலேயுமே வந்து ஸ்க்ரீன்லாம் கொடுத்த லைட் எல்லாமே இருக்குது, ஸ்டெப்லேயுமே வந்து லைட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பேக் வியூ அப்படிங்கிற போது பின்னாடி அந்த டெய்ல் லேம்ப் இருக்குல்ல, ஸோ அதை சுற்றி லைட் எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து கிளாஸில் ஃபுல்லாக வந்து லைட் இருக்கும். இந்த மோடில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிக்சல் போர்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ரூட் போர்டு. ஸோ நம்ம அந்த சைடு என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து ரைட் சைடுமே. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைட் வியூவில் ஒரு சும்மா வந்து ஓட்டி காமிக்கிறான் பாருங்கள். ஸோ இது இப்போ வந்து நம்ம வந்து ஹை பீம் வச்சு ஓட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இதே வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, அதாவது லோ பீம் வச்சு ஓட்டணும் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹை பீம் வச்சு ஓட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நைட் வியூவில் நல்லாவே வந்துருக்கும். ஸோ இவ்வளோ தான், டிஸ்கிரிப்ஷனில் மோடோட லிங்க் இருக்கும். அண்டு நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ லைட் வந்து எல்லோரும் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து எல்லோ லைட் வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நானும் அது என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இதோட எல்லோ லைட்டு மோடு, அதாவது எல்லோ லைட் வந்து மோடுக்கெலாம் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ அது நீங்களும் என்ன ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ண முடியுதா என்னென்னு பாருங்கள், பண்ண முடியல அப்படின்னா சொல்லுங்கள், நானும் வந்து அதுக்கு ஏதாச்சு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்குறேன். ஸோ அவ்வளோதாங்க ஐஸ், நம்ம இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.